ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆவர்ஜன் இன்னைக்கு என் வீடியோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேவரெட்டான ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன் இந்த டிப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நான் யூஸ் பண்ணுற இந்த ஆப் அதாவது நான் சொல்கிற இந்த ட்ரிக்லாம் ஒர்க்கார் ஆப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது விருப்பம் பண்ணுவங்க யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு என்னடா அப்படி புது ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்னோடய ஃபேவரட்டான ட்ரிக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயரை பார்த்து ப்ளே பண்ணுறது தான் ஸ்டார் பிளேர் எதில் ப்ளேஸ் பண்ணுறாரோ அதில் தான் என்னோடய ப்ளேஸ் இங்கே இருக்குது போகுது இன்றைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளேயர் தான் ப்ளேஸ் பண்ணார் நான் இருக்கிற மொத்த டிப்மே டைகரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் சப்போஸ் இந்த டிப்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் மேட்ச் அப்படி ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அதாவது பத்தில் ஒரு செவன் மேட்ச் அப்படி கம் கரெக்டாக ஸ்டார் பிளேயர் ப்ளேஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாருனா அதன் பிறகு நீங்கள் போய்ட்டு விளையாட ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி எடுத்த கவுத்துன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாதீங்க எந்த ஒரு டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப 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 ஈஸியான ஒரு டிப்ஸ்னால் இது மட்டும்தான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக அந்த கேமை ப்ளே பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார் பிளேயர் கரெக்டாக பிளேஸ் இருக்காரு இன்றைக்கி நான் வெறும் டூ ஹண்ட்ரட் சிப் தான் கொண்டு வந்திருந்தேன் இன்றைக்கான டார்கெட் எத்தனை சிப் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஃபைவ் கே டார்கெட் வச்சுருக்கேன் பார்ப்போம் இன்றைக்கி அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போமே ஒரு டூ கே த்ரீ கே தான் அச்சீவ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி ஃபைவ் கே அச்சீவ் பண்ணுறதா முடிவு பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயரை பார்த்து பிளேஸ் பண்ணேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டை அதாவது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் ஸ்டார் அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறாரோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி பாருங்கள் அதாவது எந்த டைமில் நம்ம ஸ்டார் ப்ளேயர் ப்ளேஸ் பண்ணுறதை கரெக்டாக அதாவது ப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் சொல்லுவேன் அதனால் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஸ்டார் பிளேயர் பார்த்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் சிப்பு மட்டும் நான் ட்ராகில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காப்புல ஓகே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது தப்பாக ப்ளேஸ் பண்ணவே இல்லை கரெக்டாக ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காரு எனக்கும் ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ அடுத்து என்னோடய ப்ளேஸிங் எதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டையில இருக்க போகுது எதனால் டைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டை அப்புறம் ட்ராகன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டை அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் டைல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிப் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பிளேயரை பார்த்து பார்த்தீங்கன்னா ட்ராகனில் ஒரு த்ரீ டென் சிப்பை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு நைன் பார்த்திங்கன்னா நம்ம டையில ஸ்டார் பிளேயர்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் நம்மளா ப்ளேஸ் பண்ணோம் ஆனால் டைல வரல ஆனால் ட்ராகனில் போட்டது அப்படி நமக்கு திரும்பி டபுளாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் கேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம இப்போ என்னோடய அடுத்த பிளேஸ் எதில் இருக்க போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர் டைகரில் ப்ளேஸ் பண்ணுறாரு நானும் டைகர்லாம் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஹண்ட்ரட் சிப்பை டைகர்லையும் ஒரு டென் சிப்பை மட்டும் நான் டைலையும் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நம்ம போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிப்பை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் சப்போஸ் டை வந்துச்சுன்னா அதை நம்ம ரெக்கவர் ஆகிடும் அதனால் தான் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வந்தோடனே போச்சுரா அப்படின்னு நினச்சேன் ஆனால் பன்னெண்டு கொடுத்து பதிமூணு கொடுத்துருக்காங்க ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காரு இப்போ என்னோட அடுத்த சாய்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஷிஃப்டாக இருக்காரு ஸோ நானும் ஷிஃப்ட் ஷிஃப்டாக போகிறேன் இருக்கிற மொத்த சிப்புமே ப்ளேஸ் பண்ண போகிறது ஒன் நைன்டி சிப்பு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ட்ராகனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஒன் கேவே அப்படியே வச்சுருக்கேன் பார்ப்போம் இந்த வாட்டி என்ன ரிசல்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒரே மிராக்கலாக இருக்குது என்னால் நம்ப முடியல எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மேட்ச் அப்புறம் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா தப்பாக ப்ளேஸ் பண்ணார் ஒரு டூ மேட்ச் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணார் ஒரு மேட்ச் தப்பாக ப்ளேஸ் பண்ணுவார் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஆனால் இதில் பாருங்கள் அப்படியே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காரு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் கொஞ்சம் வீடியோ ஸ்டக் ஆகிடுச்சு இப்போது மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேர் டைகர் தான் ப்ளேஸ் பண்ணுறாரு ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிப்பை மட்டும் நான் டைகரில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபைவ் கேவோ இன்னும் டார்கெட் பண்ணிணேன் நமக்கு ஒரு டூ டூ கே ஷிப் தான் தேவைப்படுது பாருங்கள் இத்தனை மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணதுக்கப்புறம் இப்போ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேட் தப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கல லாஸ்ட் மேட்ச் தப்பாக ப்ளேஸ் பண்ணதால் இப்போ நம்ம ஒரு அதிரடியான முடிவு அடிக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கேவை ஸ்டார் பிளேட் எதில் ப்ளேஸ் பண்ணுறதோ அதில் ஒன் கே நம்ம பிளேஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகில் தான் ப்ளேஸ் பண்ணுறாரு நாமளும் கண்ணை முடிவிட்டு ட்ராகில் பிளேஸ் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஒன் கேவை நான் அதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன் பார்ப்போம் கரெக்டான ரிசல்ட் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஒரு வேளை பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டூ கேவை அப்படியே ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே அதுக்கெல்லாம் சான்சஸே இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் கேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இப்போ என்னோடய கடைசி ப்ளேஸிங் நான் இன்னும் ஃபைவ் கேவை கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தௌசண்ட் சிப் இருந்தால் போதும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ராகனில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிப்பை மட்டும் நான் லாஸ்ட்டு ப்ளேஸிங்காக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ஸ்டார் பேர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அதனால் நான் ஒரு மிகப்பெரிய சிப்பை பார்த்தீங்கன்னா அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் என்னோட கடைசி மேட்ச் பார்த்திங்கன்னா கடைசி மற்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலனா விட்டுருங்க இதுபோல் வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வீடியோ வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்னொரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் மக்களை